சேலம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இரண்டு இடங்களில் வாக்குரிமை இருப்பதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து செல்வ கணபதியின் வேட்புமனு பரிசீலனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் சேலம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன் வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம். சேலம் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. காலை முதல் இழுப்பறியாக இருந்த வேட்புமனு தற்போது ஏற்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக வேட்பாளராக போட்டியிடும் செல்வ கணபதிக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி, அதே போன்று வடக்கு சட்டமன்ற தொகுதி என இரு இடங்களில் வாக்குரிமை இருப்பதாக அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவருடைய வேட்புமனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சுயேட்சை வேட்பாளர்கள் அவர் மீது ஏற்கனவே தண்டனை அளிக்கப்பட்ட வழக்குகளிலிருந்து விடுதலையான விவரத்தையும் அவர் முறையாக குறிப்பிடப்படவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பாக திமுக வேட்பாளர் கால அவகாசம் கேட்டிருந்தார் விளக்கம் அளிப்பதற்கு. அந்த கால அவகாசமானது 3 மணி வரை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக சார்பில் அந்த விளக்கமானது அளிக்கப்பட்டது. குறிப்பாக 2 வாக்குரிமை விஷயம் பொறுத்தவரை அவர் ஏற்கனவே அதை நீக்குவதற்கான விண்ணப்பத்தை அளித்ததாகவும், ஆனால் அதை இதுவரை நீக்கப்படவில்லை, அது தன்னுடைய தவறு இல்லை என்பது குறித்து விளக்கம் அளித்ததாகவும், அதே போன்று இந்த வழக்கு விவரம் தொடர்பாக ஏற்கனவே அந்த வழக்கு விவகாரத்தை விட குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என ஏற்கனவே ஒரு குறிப்பு ஏற்கனவே வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இதே முன்னுதாரணம் காட்டி அது தொடர்பாக வாதத்தில் ஈடுபட்டதாகவும், அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு தற்போது செல்வனத்தின் வேட்புமனு தற்போது ஏற்கப்பட்டுள்ளது.